இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சா, இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு? நீங்க பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா? அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா? போடுறியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம்? இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி, 2 வடை, 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கணா? துணி ஏதாவது வாங்கிக்கன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு, சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா. நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சா. அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி, 4 முழம் கொடு. இந்த இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேர சொல்லுங்க. மயில்சாமி. அவரு பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. முப்பாத்தா தேரடி தேருது பாப்ப நாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் நம்ம கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துருதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு, அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சு துப்புன? அங்க இருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு. ஐயோ, தலைமையில துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறு எல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய்தான் நார போகுதுனா, நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சா, யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? இது என்ன முன்சாமி? முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி? சார், முன்சாமி தெரியுங்களா? வாட், இப்ப நாம எங்க போறது? அடிச்சு நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போல் இருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மாச்சா. கழுத முண்ட சப்படி, இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டேன். முனுசாமி, எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்தர பசங்க? முனுசாமி, யோ, நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் அவங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? நீ தான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல் இருக்கு. நம்மள பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவ்வளவு காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பு வசதி இருக்கா? விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி உங்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யாரு போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையே ஊர்ல போய் ஹை 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 ஹைனு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படிய எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறேன். கேரகம் எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அந்த போறேன். பாம்புக்கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயமாச்சா, சத்தம் குத்தம் போடாத. நீ அவங்க கிட்ட போய் நீ சாப்பிடறது ஆட்டு குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவாங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி? தள்ளிப்படு. இன்னும் குழந்தை இல்ல, நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற. ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பாக்க கூடாதா? பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவன் எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுற. வாங்க போகல. தொட்டா இடிச்சு போடுவேன். வாடா அந்த பக்கம். ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார். அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல், சப்பான் மரம், என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்ன சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்ன, அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னையா? இந்த மாதிரி காட்டு மரம் தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பாத்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட?
ஒன்னமாரே எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு யாரோட பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவிய. ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. அடேங்க அப்பா அங்க வரங்க. முன்சாமி தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மரம் எதையாவது சொல்லி மாட்டி விட்டுருவோம். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முருசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்டா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த அவனே, இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா, குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உத வாங்கணுமா? விடுங்க, நாலு பேர் பாக்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டு மாதிரி மிதிக்க போறேன். சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போட, இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போகும் போக நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா. உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். அதுல நடிச்ச ஆடு இதுதான். ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூஸ் அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா, நீங்களா சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, சொல்லுங்க.
தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா அக்கா? அம்மா பொண்டாடி பாத்தீங்களா ஐயா? என் பொண்டாடி பாத்தீங்களா ஐயா? சொன்ன கேளுங்க, என் பொண்டாடி, பொண்டாடி பெரியவர, என் பொண்டாடி பாத்தீங்களா பெரியவர? என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா. என் பொஞ்சாது எப்பா தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள. என் பொஞ்சாதிய பாத்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள. இது என்ன மச்சா, இத கூண்டு கூண்டா போதே? பட்டிக்காட்டு கண்ட்ரி புருட், சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுலதான் நீ குடம் குடமா கொண்டு போறாங்க. நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி? நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பான்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சா? மச்சா நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சா. இங்கயா? அது கேட்டு அலையிற நம்ம முன்சாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையிறான மிஷின. முன்சாமி இங்க வாயா. என்னயா எங்களை படாடியா? ஆடிக்கிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா? சரிங்க. கோச்சிட்டு போறாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் குருசாமி, இப்போ இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை கண்டு மகிழுங்கள்.